வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக கூடிய உதயன் வலம்புரி, தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று 31 மார்ச் மாதம் 2022 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் பிரச்சனை, எரிவாயு பிரச்சனை, மின்சாரம் தடை தொடர்பான பிரச்சனைகள், இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கின்றன. விலைவாசி அதிகரித்திருக்கிறது. பொருட்களுக்கான விலைகள் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த செயற்பாடுகளினுடைய ஒரு உச்சகட்டமாக பார்க்க வேண்டிய விடயமாக இருப்பது பத்திரிகைகள் தங்களுடைய விலைகளை அதிகரித்திருப்பதை நேற்றைய தினம் நாங்கள் பார்த்திருந்தோம். வலம்புரி மற்றும் தினக்குரல் ஆகிய பத்திரிகைகள் தங்களுடைய விலைகளை அதிகரித்திருக்கின்றன. இதே நேரத்தில் இன்றைய தினமும் உதயன் தன்னுடைய விலையை அதிகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் தொலைக்காட்சிகள் தங்களுடைய தொலைத்தொடர்பு சேவையை வழங்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தங்களுடைய சில அலைவரிசைகளை நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த டொலர்ஸ் இல்லாத காரணத்தால் இதனை பெற்றுக்கொள்ள முடியாதிருக்கிறது என்கின்ற மன வருத்தங்களை தெரிவித்திருப்பதாகவும் சமூக ஊடகங்களிலே செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய உண்மை தன்மைகளுக்கு அப்பால் இவ்வாறு பல விடயங்கள் இப்பொழுது தடைப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது ஆரம்பத்திலே உருவானது இந்த உணவகங்கள் இந்த நாட்டினுடைய நிலைமை காரணமாக எங்களுடைய உணவகங்களை பூட்டுகிறோம் என்கின்ற பெயர் பலகையோடு ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது இவ்வாறு தொடர்ச்சியாக அனைத்து சேவைகளிலுமே ஒரு முடக்க நிலை காணப்படுகிறது. எனவே இந்த நேரத்திலே எவ்வாறான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் தாங்கி வந்திருக்கிறது என்கின்ற விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது இலங்கை முடங்கும் என்று கேள்விக்குறியோடு அந்த செய்தி கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரை நாளுக்கு மேல் மின் துண்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது. தொழில்துறைகள் போக்குவரத்து முடங்கும் அபாயங்கள் குறித்து அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொருளாதார நெருக்கடிகள் தீவிரம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இலங்கை முடங்கும் நிலையை எட்டியுள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள் என்றும் எச்சரிப்பதாகவும் அந்த செய்தி தொடர்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாட்டிலே இன்று அரை நாளுக்கு மேல் மின்சாரம் தடைப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே சர்வதேச ஊடகமான ரெய்டருக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் 37,000 டன் எரிபொருள் வந்துள்ள கப்பலில் இருந்து எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு செலுத்த வேண்டிய $52 மில்லியன்களை செலுத்த முடியாத நிலையிலே அரசாங்கம் உள்ளது. இந்த மின் தடையை அதிகரிக்க காரணம் என்று கூறியுள்ளார்கள். இதே நேரத்தில் மின் தடை நேரம் எதிர்வரும் நாட்களிலே அதிகரிக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. பிழையான நேரத்திலே வரி சலுகைகளை வழங்கியதாலும் கொரோனா பெருந்தொற்றின் தாக்கத்தாலும் வரலாற்று ரீதியிலான பலவீனமாக இது பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை இவ்வாறு செல்வதே இந்த மின் வெட்டுக்கான காரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீண்ட நேர மின் தடையால் நாடு இருளிலே மூழ்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையேற்றத்தாலும் பொருட்களுடைய பற்றாக்குறையாலும் மக்கள் வீதிகளிலே அலைய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலையிலே இந்த அரசு இனியும் தாமதிக்காமல் கூண்டோடு பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவருமான சஜித் பிரேமதாசா வலியுறுத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நாடு வரலாறு காணாத அளவு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறது. இதற்கு இந்த அரசே முழு பொறுப்பு. தற்போதைய எரிசக்தி நெருக்கடிக்கு தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் சார்ந்த தீர்வுகள் குறித்து நாம் பல தரப்பினருடனும் கலந்தாலோசித்து வருகின்றோம். இந்த அரசினுடைய ஆட்சி தொடர்ந்தால் இலங்கை மீண்டெழ முடியாது. எனவே இந்த அரசு கூண்டோடு பதவி விலக வேண்டும். அப்போதுதான் ஆட்சியை நாம் பொறுப்பேற்க முடியும். எங்களது கைகளிலே ஆட்சி அதிகாரம் கிடைத்தால் நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்வோம் என்றும் குறிப்பிடப்பட்டு அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே இன்று 13 மணி நேர மின்வெட்டு என்கின்ற விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இன்று 13 மணித்தியாலங்கள் மின் தடை இடம்பெறக்கூடியதான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று அரை நாளுக்கு மேலாக மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எதிர்வரும் நாட்களிலே இது அதிகரிக்கலாம் என்கின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. அனல் மின் நிலையங்களுக்கான எரிபொருள் வழங்கப்படாததை அடுத்தே இந்த மின்வெட்டு நேரம் அதிகரிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டிலே தற்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடியால் பத்திரிகைகள், காகிதத்தாள்கள், அச்சுப்பொருட்கள் மற்றும் எரிபொருள் விற்பனைகள் தொடர்பாக விடயங்கள் இப்பொழுது அதிகரித்து செல்கிறது. இதன் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே நாங்கள் நெருக்கடிகளை சந்தித்தோம் என்றும் இப்பொழுது விலைகளை அதிகரித்திருக்கிறோம் என்றும் உதயன் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்து அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நெருக்கடிகள் தீர்வின்றி தொடர்வதாலேயே எங்களுக்கு இவ்வாறான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும் ாகவும் அவர்கள் தங்களுடைய மன வருத்தத்தை தெரிவித்து முன்பக்கத்திலே அந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறார்கள். உதயனினி 40 ரூபாய் என்று சொல்லி
மேலும் முன்பக செய்திகளிலே 15 மணித்தியாலங்கள் வரை மின் துண்டிப்பு நீடிக்கலாம் என்று எச்சரிக்கிறது பொறியியலாளர் சங்கம் என்று எனமொரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எரிபொருள் தட்டுப்பாடு April 5 வரை நீடிக்கும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே நிலவக்கூடிய எரிபொருள் தட்டுப்பாடானது எதிர்வரும் April 5 வரை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி தொடர்கிறது. அதே நேரத்தில் மின்சார கட்டண நிலுவைகள் இருக்குமாக இருந்தால் இனிவரும் காலங்களிலே மின்சாரங்கள் இணைப்புகளை துண்டிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. பல மாதங்களாக மின்சார கட்டணத்தை செலுத்தாத வாடிக்கையாளர்களின் மின்சார இணைப்பை துண்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மின் கட்டணம் செலுத்தாத வாடிக்கையாளர்களுடைய பட்டியலை தயாரித்து அவர்களின் மின்சார இணைப்புகளை துண்டிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது. நாட்டிலே பல்வேறு பகுதிகளிலே நேற்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்று நிலைமை காரணமாக வாடிக்கையாளர்கள் சிலர் பல மாதங்களாக கட்டணங்கள் செலுத்தவில்லை என்றும் அவர்களுக்கு சில காலம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் இலங்கை மின்சார சபையினுடைய சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. இந்த நிலையிலே மில்லியன் கணக்கிலே மின்சார நிலுவைகள் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எவ்வாறு தொடர்ந்து மின் வழங்கப்படுமா இல்லது அங்கும் துண்டிக்கப்படுமா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது பலருடைய மனங்களிலே எழத்தான் செய்கிறது. பாடசாலை சேவைகளும் நிறுத்தப்படக்கூடிய அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எரிபொருள் நெருக்கடிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் காரணமாக இதற்கு உடனடியான தீர்வு காணப்படாவிட்டால் எதிர்வரும் 1 முதல் சேவையில் ஈடுபட முடியாது என்று அகில இலங்கை மாவட்டங்களுக்கு இடையிலான பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கம் இப்பொழுது எச்சரித்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இதுவரை அரசாங்கம் எந்த உதவிகளையும் வழங்காவிட்டால் பரீட்சை மற்றும் கல்வி தொடர்பான அக்கறை காரணமாக போக்குவரத்து சேவையை வழங்கினோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சங்கத்தினுடைய தலைவர் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் தீர்வை முன்வைக்காவிட்டால் 1 முதல் சேவையில் ஈடுபடுவது கடினம் என்றும் தெரிவிக்கப்பட்டு அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்தில் எரிவாயு விநியோகிக்கும் இடங்களாக வடக்கு திணைக்களங்கள் என்று ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திலே பணிபுரிவோருக்கு எரிவாயு விநியோகிக்க எடுக்கப்பட்ட முயற்சி யாழ்ப்பாணம் மாவட்ட பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபையினால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று புதன்கிழமை வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்திலே பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு யாழ்ப்பாணம் முத்திரை சந்தையில் இருக்கக்கூடிய வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தில் வைத்து எரிவாயு சிலிண்டர்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அறிவுறுத்தல்களுக்கு அமைய ஊழியர்கள் தங்களது வெற்று எரிவாயு சிலிண்டர்களை திணைக்களத்துக்கு கொண்டு வந்திருந்தனர். இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர்கள் அலுவல்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு ஒன்று பதிவாகி இருந்தது. முறைப்பாட்டுக்கு அமைய நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் திணைக்களத்துக்கு நேரில் சென்று எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிப்பதை இடைநிறுத்தினதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் யாழிலே பதுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய டீசலை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் நிலையம் ஒன்றிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டீசல் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த திங்கட்கிழமை இரவு இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு டீசல் விநியோகிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் டீசல் மக்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை. மறுநாள் அதிகாலை டீசல் நிரப்பச் சென்றவர்களுக்கு டீசல் முடிவடைந்து விட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட பாவனையாளர் அதிகார சபைக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் அங்கு திடீரென அதிகாரிகள் சோதனை நடத்திய போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டீசல் கண்டுபிடிக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தெற்கிலும் எரிபொருளுக்காக வரிசையிலே மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே எரிபொருளுக்காக நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் கொதிப்படைந்ததால் டவுன் ஹாலில் இருக்கக்கூடிய சிபெட்கோ எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே நேற்று குழப்ப நிலை ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் உடனடியாக அந்த பகுதிக்கு விரைந்து நிலைமையை கட்டுப்பாட்டின்கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். எரிபொருள் கிடைக்காததால் நாட்டின் பல இடங்களிலே மக்கள் கொதிப்படைந்து போராட்டம் நடத்திய சம்பவங்கள் நேற்று பதிவாகின என்று புகைப்படத்தோடு கூடியதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் வடக்கு மாகாண மருத்துவமனைகள் சத்தம் சந்ததியின்றி மத்தியினுடைய வசம் என்று ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. பவனியா மருத்துவமனைக்கு மத்தியினுடைய குறிப்பாக மத்திய அரசினால் பாதுகாப்பு ஊழியர்கள் அனுப்பப்பட்டதால் இந்த சர்ச்சை உருவானதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாண சபைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய 4 மருத்துவமனைகளை மத்திய அரசின் கீழ் உள்வாங்குவதற்கு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்
திடீரென வவுனியா மாவட்ட மருத்துவமனைக்கு மத்திய அரசின் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கடமைக்கு நேற்று முன்தினம் அனுப்பி வைக்கப்பட்டதால் சர்ச்சை உருவானதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாகாண அரசின் நிர்வாகத்துக்கு உட்பட்ட 9 மருத்துவமனைகளை மத்திய அரசின் கீழ் உள்வாங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. அதற்கு அமைவாக வடக்கு மாகாணத்திலே 4 மருத்துவமனைகள் தெரிவு செய்யப்பட்டிருந்தன. கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா மாவட்ட மருத்துவமனைகளை இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த முயற்சிக்கு கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாகாண அரசின் அதிகாரங்களை பறிக்கும் நடவடிக்கைகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கக்கூடியதான இந்த விடயம் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 25ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சேவுடனான சந்திப்பின் போதும் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதேவேளை நாடு முழுவதிலும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 9 மருத்துவமனைகளிலே வடக்கு மாகாணத்திலே 4 மருத்துவமனைகள் தவிர்ந்து தெற்கு பகுதியில் உள்ள 5 மருத்துவமனைகளிலே 4 மருத்துவமனைகள் மத்திய அரசின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ளதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நேரத்திலே முருகண்டியிலே கோர விபத்து, பிரதேச சபை ஊழியர் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார், அவருடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்குள் நுழைவதற்கு ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யாவுக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பல வீடுகளிலே கைவரிசை, 24 வயது இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியதான செய்திகளும் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மின் நெருக்கடி தொடரும் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. எதிர்வரும் சில நாட்கள் மின் நெருக்கடி தொடரும் என்று இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஜானக ரத்னாக தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே டீசல் இருக்காது, வரிசை வேண்டாம் என்று என்னமொரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. டீசலை பெற்றுக்கொள்வதற்காக எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே வரிசையில் காத்திருக்க வேண்டாம் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் அறிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே எரிபொருள் இருக்கிறது, அதனால் தான் அங்கே வரிசைகளிலே மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று அரசியல் இருக்கக்கூடிய மிக முக்கியமானவர்கள் கடந்த நாட்களிலே தெரிவித்திருந்தார்கள். அது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டது. இப்பொழுது நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வாறு வரிசைகளிலே நின்று பயனில்லை என்கின்றபடியும். தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது, நெருக்கடியை சமாளிக்க சில நாட்களுக்கு நாட்டை முடக்குக, ராஜபக்ஷ அரசுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள நெருக்கடி நிலைமையை சமாளிக்க சில நாட்களுக்கு நாட்டை முடக்குமாறு ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் தட்டுப்பாட்டால் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மின்வெட்டால் வர்த்தக நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுக்க முடியாத அச்சம் ஏற்பட்டுள்ளது. பல தொழில்துறைகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய தொழில்துறைகள், குறிப்பாக இப்பொழுது தொழில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் மின்சாரத்தினால் இயங்குவையாக இப்பொழுது மாறப்பட்டிருக்கின்றன. இதனால் மேலும் இந்த தொழில்துறைகள் முடங்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் சில நாட்களேனும் நாட்டை முழுமையாக மூடிவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும், இதனிடையே இன்று காலை 8 மணி முதல் நள்ளிரவு வரை நாடளாவிய ரீதியிலே 13 மணித்தியாலங்கள் மின்வெட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே நாட்டில் இன்றைய தினம் 13 மணி நேர மின்வெட்டு தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் நாட்களிலே இது 15 மணி நேரம் ஆகலாம் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டு அந்த செய்தி தொடர்கிறது. பொருளாதாரத்தை மீட்டெடுக்க நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம், பிம்ஸ்டெக் மாநாட்டிலே ஜனாதிபதி கோட்டா தெரிவித்திருக்கிறார். தற்போது நிலவுகின்ற உலகளாவிய நெருக்கடியினால் வீழ்ச்சி அடைந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கு, வறுமையால் பாதிக்கப்பட்ட மக்களை வளப்படுத்துவதற்கும் சர்வதேச மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முருகண்டி விபத்து, புதுக்குடியிருப்பு பிரதேச சபை ஊழியர் உயிரிழப்பு, 3 படுகாயம் என்கின்ற செய்தி குறித்த இளைஞனுடைய புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. கலந்துரையாடல்களுக்கு கோட்டா இடமளிப்பதில்லை, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசீல் தெரிவித்திருக்கிறார். ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து தான் நீக்கப்பட்டதன் பின்னரே தான் நிம்மதியாக இருப்பதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசீல் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஒரு அரசியல்வாதி அல்ல என்பதால்
பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு அவர் இடமளிப்பதில்லை என்றும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வடக்கிலே இன்று உஷ்ணம் அதிகரிக்கும் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மின்தடையால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது இவ்வாறான வெப்பநிலை அதிகரிப்பினால் மேலும் மக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே இன்றைய தினம் உஷ்ணநிலை அதிகமாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் இன்றைய முன்பக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அச்சத்துடனேயே இங்கிருந்து செல்கிறேன், நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என்று அமைச்சர் ஹெகேலிய தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நாளை என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது என சுகாதார அமைச்சர் ஹெகேலிய ரம்புக்கல்ல தெரிவித்துள்ளார். மாத்தளையிலே நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றிலே பங்கு பெற்றிய போது அமைச்சர் ஊடகவியலாளர்களிடம் இதனை குறிப்பிட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே இணைய சேவையிலே தடங்கள் என்கின்ற ஒரு செய்தி இன்றைய உட்பக்கங்களிலே தரப்பட்டிருக்கிறது. அதனை உட்பக்க செய்திகளின் போது பார்க்கலாம். அதே போல வலம்புரி பத்திரிகையும் தன்னுடைய விலை மாற்றம் தொடர்பான அதிகரிப்பை வைத்திருக்கிறது, அந்த அறிவிப்பை தெரியப்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்திலே பதவி விலகுவது முக்கியமல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது அவசியம் என அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். தற்போதைய நெருக்கடியான சூழலிலே அரசில் உள்ள எவரும் பதவி விலகுவதிலே அர்த்தம் இல்லை என அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பதான செய்தி ஒன்றும் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே பங்களாதேஷிடமிருந்து 250 மில்லியன் டாலர் கடனை இலங்கை கோரியிருப்பதான செய்திகளும் முன்பக்கத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது. பங்களாதேஷிடமிருந்து மேலதிக நிதியுதவிக்காக இலங்கையிடம் கோரிக்கை, இலங்கையினுடைய கோரிக்கை பரிசீலனைக்கு உள்ளதாக பங்களாதேஷ் வெளிவார அமைச்சர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருப்பது தினசரி 15 மணி நேர மின்வெட்டு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு காலத்திலே நாடு இருளில் மூழ்கலாம் என மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாட்டிலே தினசரி அமுல்படுத்தப்படும் மின்வெட்டு நேர அளவு 15 மணித்தியாலங்கள் அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதேவேளை கிடைக்க வேண்டிய எரிபொருள் கிடைக்காவிட்டாலும் மற்றும் போதுமான மழை பெய்யாவிட்டாலும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்திலே நாடு இருளில் மூழ்கலாம் என பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டீசல் தட்டுப்பாடு மற்றும் வறட்சி நிலை காரணமாக நாட்டிலே தினசரி மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது நீர் மின் உற்பத்திக்கான பிரதான நீர்த்தேக்கங்களிலே நீர்மட்டம் குறைவடைந்துள்ளது. இதனால் நீர் மின் உற்பத்திக்கு உற்பத்தியினுடைய தேவைக்கு அங்கே பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த மின் உற்பத்திக்கு தேவையான நீருக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதாகவும் அந்த செய்திகளிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தினசரி 15 மணி நேர மின்வெட்டு இடம்பெறலாம் என்கின்ற விடயம் அவர் எதிர்கூறப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் ஒரு நீண்ட நேரமான மின்வெட்டை மக்கள் அனுபவித்திருக்க கூடியதான நிலையிலே இவ்வாறான செய்திகள் மேலும் மேலும் இந்த மின்வெட்டு தொடர்பான விடயங்களை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 2 லட்சத்தை தொட்டதான செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையிலே 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 2 லட்சம் ரூபாவாக நேற்று அதிகரித்தது. 22 கேரட் தங்கப்பவுன் ஒன்றினுடைய விலை 1,85,000 ரூபாவாக உயர்ந்ததாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் லிட்ரோ எரிவாயுனுடைய விலையும் அதிகரிக்கும் என்று இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயுனுடைய விலை மீண்டும் அதிகரிப்பதற்கு லிட்ரோ நிறுவனம் அமைச்சரவையிடம் அனுமதி கோரியுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நிதியமைச்சர் தெரிவித்திருந்தால் இந்த எரிவாயுக்களினுடைய விலை அதிகரிக்காது என்று சொல்லி, ஆனால் எவ்வாறு நாட்டினுடைய நிலைமை செல்கிறது என்கின்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நிதியமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த வாக்கானது நிறைவேற்றப்படுமா இல்லை, அதில் மாற்றம் ஏற்பட்டு விலைகளில் மாற்றம் ஏற்படுமா என்பது ஒரு சில நாட்களிலே தெரிய வாய்ப்பிருக்கிறது. இன்று 13 மணி நேரம் மின்வெட்டு விநியோக நேரத்தை விட வெட்டு நேரம் அதிகரிப்பு என்கின்ற விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. நாடெங்கிலும் இன்று வியாழக்கிழமை 13 மணித்தியாலங்கள் மின்வெட்டு செய்யப்பட உள்ளதாகவும் இதற்கான கோரிக்கை இலங்கை மின்சார சபையினால் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. கடும் எதிர்ப்பினால் நாமலின் வருகை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனை மறுக்கிறார் நாமல் என்ற இன்னும் ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. வெளிமடை பிரதான வீதியில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு முன்னால் மக்கள் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் இதனால் பிரதான வீதியிலே சுமார் 4 மணித்தியாலம் போக்குவரத்து தடைப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 1ஆம் தேதி முதல் பாடசாலை சேவை இல்லை என்கின்ற ஒரு செய்தியை பாடசாலை போக்குவரத்து சங்கம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். 3ஆம் தேதி மக்களை வீதிக்கு இறங்குமாறு அழைக்கப்பட்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் ஊடாக சில குழுக்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார்கள். நோ கேஸ், நோ பவர், நோ டீசல், நோ மில்க், கோ ஹோம்ஸ் என்று ஒரு
ஒரு பதாதை ஏந்தியவாறு அந்த புகைப்படம் இணைக்கப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 3ஆம் தேதி நாடு முழுவதிலும் மக்களை வீதிக்கிறங்குமாறு சமூக வலைத்தளங்கள் ஊடாக குழுக்கள் சில பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணிக்கு பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்றும் முறையின் மூலம் தினசரி 2-3 மணித்தியாலங்கள் மின்வெட்டை குறைக்க முடியும் என்பதால் வீடுகளிலிருந்து பணியாற்றும் முறையினை பரிந்துரைப்பதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அரசுடன் பேசும்போது இறுக்கமாக இருங்கள், தமிழ் கூட்டமைப்புக்கு ஜெய்சங்கர் ஆலோசனை வழங்கியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அரசின் புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கை வெளிவந்தவுடன் அரசு பேசுவதற்கு தயாராகின்ற போது நீங்கள் உங்கள் நிலைப்பாட்டிலே இறுக்கமாக இருந்து பேசுங்கள், அதற்கு முன்னதாக அவர்கள் இணங்கிய விடயங்களை செய்வதற்கு உங்களது ஒத்துழைப்புகளை தேவையான இடங்களிலே வழங்குங்கள் என்று இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் எம்மிடம் தெரிவித்துள்ளார் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளரும் ஜாழ் மாவட்ட எம்பியுமாக இருக்கக்கூடிய திரு சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. அதே போல முன்பக்க செய்திகளிலே யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய விலையும் அதிகரிக்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களுடன் பேசப்போவதில்லை என வடக்கு மாகாண கடல் தொழிலாளர்கள் இணையம் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இன்றைய முன்பக்க செய்தியாக தினக்குரல் பத்திரிகையிலே தரப்பட்டிருக்கிறது. மேலும் முற்பக்க செய்திகளிலே அரச வைத்தியசாலைகளிலே 3 வாரங்களுக்கு தேவையான 40 வகையான மருந்துகள் கையிருப்பில் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது 15 மணித்தியாலங்கள் வரை மின்விட்டு நீடிக்கலாம், மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கக்கூடிய செய்தி என்று ஈழநாடு பத்திரிகையினுடைய தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. எரிபொருள் நெருக்கடி மற்றும் வறட்சி காரணமாக 4ஆம் மின் தடை 15 மணித்தியாலங்கள் வரை நீடிக்கப்படக்கூடும் என மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சில நேரம் எதிர்காலத்திலே மின் துண்டிப்பு நேர அட்டவணைக்கு பதிலாக மின் விநியோக நேர அட்டவணை வெளியிடுவது இலகுவானதாக இருக்கும் என்று கொழும்பிலே அந்த சங்கத்தினுடைய தலைவர் அனில் ரஞ்சித் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்தார் என்று அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவரை மின் துண்டிப்புக்கான நேர அட்டவணைகள் வழங்கப்படுவது வழமை, இப்பொழுது இனிமேல் மின் வழங்குவதற்கான மின் கிடைக்கக்கூடிய நேரத்தை அறிவிப்பது இலகுவானதாக அமையும் என்கின்ற ரீதியிலே அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். முருகண்டி பகுதியிலே விபத்து, பிரதேச சபை ஊழியர் மரணம், 3 பேர் படுகாயம் என்கின்ற செய்தி ஒரு புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தை கலைக்கும் யோசனை மே மாதம் வருகிறது கூறுகிறார் உதய கம்மன்பிள்ளை என்கின்ற செய்தி நேற்றைய தினமும் நாங்கள் விரிவாக பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கிறது. 2 லட்சம் தொட்டது தங்கம், ஆனால் விற்பதற்கு இல்லை என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாட்டிலே 24 கரட் பவுன் ஒன்றினுடைய விலை 2 லட்சம் ரூபாவாக நேற்று அதிகரித்தது. இதே நேரம் கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தைகளிலே தற்பொழுது தங்கத்துக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முகக்கவசத்தை அகற்ற 80% தடுப்பூசி அவசியம் என்று சுகாதார பிரிவு அறிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அதிகரிக்கும் நெருக்கடி நிலைமை நாட்டை முற்றாக முடக்குமாறு அரசுக்கு யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்திகளை நாங்கள் வெளம்புரி பத்திரிகையிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம். இது அரசியல் செய்யும் நேரமல்ல, நாட்டுக்காக உழைக்கும் தருணம், பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இதே போல தமிழக மீனவருடன் பேச்சு, இனி பங்கேற்க மாட்டோம், வடக்கு மாகாண கடல் தொழிலாளர்கள் இணையம் தெரிவித்திருக்கிறது. பொருளாதார மீளெழுச்சிக்கு சர்வதேச ஒத்துழைப்பு தேவை, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய முன்பக்கத்திலே ஈழநாடு பத்திரிகையில் தரப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே இந்திய மீனவர்கள் அத்துமீறல் தொடர்பிலே இந்த முயற்சியுமே வெற்றியளிக்கவில்லை, வடக்கு மாகாண கடத்தொழிலாளர் இணையம் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்து அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. 13வது திருத்த சட்டத்துக்காக டக்ளஸ் கொடுத்த விலை அதிகம் என்கின்ற விடயம் முன்பக்க உட்பக்கத்திலே ஒரு முக்கிய செய்தியாக ஒரு கட்டுரையாக தரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே புலம்பெயர் தமிழர்கள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் வலியுறுத்துகிறார் ரணில் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலே தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டுமானால் புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து மட்டுமல்ல ஐரோப்பிய அரசுகள் கூட இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய நிலைமை உருவாகும் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது. 4ஆம் உதயன் விளம்புரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னோட கலையகத்திலே சிவம் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.